मैक्स द सेट रिलेशन एंड फंक्शन ले एक्सरसाइज 3.1 ले 6th सम பார்க்க போறோம் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டொமைன் 1/1 2 sin x அதாவது டொமைனா x உடைய பாசிபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம எக்ஸாம்பிள் சம்ல பாத்துறோம் இப்போ வந்து நமக்கு வந்து டினோமினேட்டர் வந்து நமக்கு ஜீரோவா இருக்க கூடாது அப்படி டினோமினேட்டர் ஜீரோவா இருந்தா 1/0 அப்படி வந்தா அது இன்ஃபினிட்டி ஆயிடும் அதனால ஜீரோ வராம அதுல மற்ற எல்லாமே அது பாசிபிள் வேல்யூ நம்ம சொல்ல போறோம் இப்போ நான் 1 2 sin x வந்து 0 னு எடுத்துறோம் x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ -2 sin x -1 இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது அதனால sin x 1/2 sin x 1/2 னா sin 30 உடைய வேல்யூ அடுத்து வந்து sin x இப்போ நான் பைல எழுதுறதனால பை பை 6 னு எழுதுறேன் ஏனா பை பை 6 னா 180 பை 6 30 வந்துரும் அதனால பை வேல்யூல எழுதணும்ங்கிறதுனால நான் sin பை பை 6 னு sin 30 வந்து sin பை பை 6 னு எழுதுறேன் இப்போ நம்ம வந்து இது பை பை y நான் இங்க இது வந்து y வந்து பை பை 6 னு வச்சுக்கிறேன் ஏனா ஃபார்முலா வரும் sin x sin y பை பை 6 க்கு பதில் y னு போட்டுக்கிறேன் இது பேஜ் நம்பர் 187 ல கொடுத்திருக்காங்க ஃபார்முலா 127 sin x equal to sin y ना formula நம்மளுக்கு என்னதுன்னா n pi plus minus 1 the whole power n y இப்ப நான் இங்க y க்கு பதில் pi by 6 apply பண்ணிக்கிறேன் இப்ப n pi plus minus 1 the pi by 6 இப்போ domain என்னது இந்த value தவிர real number ல உள்ள எல்லாமே அப்ப domain of x is equal to r real number எல்லாமே இந்த இது இது மட்டும் தான் ஜீரோ வருது அப்ப இந்த இத தவிர மத்தது எல்லாம் ஆன்சர் அது தவறங்கறத நான் எழுதிக்கிறேன் n pi plus minus 1 the whole power n pi by 6 n வந்து இன்டிஜர்ல இருக்குது n belongs to z thank you